ஜம்மு காஷ்மீரில் ஸ்ரீநகரில் இருந்து ஜம்மு நோக்கி சென்ற கார் ராம்பன் மாவட்டம் பேட்டரி சாஷ்மா என்ற பகுதியில் சென்று கொண்டிருக்கும் போது சாலையின் அருகே இருந்த 300 அடி பள்ளத்தில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் காரில் பயணித்த 10 பேர் பலியாகினர். விபத்து குறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த கோர விபத்து குறித்து குடியரசுத் தலைவர் இரங்கல் தெரிவித்துள்ளார். மேலும் விபத்து குறித்து இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி, பலியானவர்கள் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்க உத்தரவிட்டுள்ளார். கன்னியாகுமரியில் வரும் April 5 உள்துறை அமைச்சர் அமித்ஷா பிரச்சாரம் செய்ய உள்ளார் என கன்னியாகுமரி பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கன்னியாகுமரியில் செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில், வழிபாட்டு தலங்களுக்கு வருவோரிடம் குறிப்பிட்ட கட்சிக்கு வாக்களிக்க வற்புறுத்துவோர் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். கன்னியாகுமரி தொகுதிக்கு தற்போதுள்ள MP எதுவும் செய்யவில்லை என்று குற்றம் சாட்டிய அவர், வரும் தேர்தலில் பாஜக அமோக வெற்றி பெறும் என பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற உள்ளது. இதில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ள 21 மாநிலங்களின் 102 தொகுதிகளில் தலைவர்களின் பிரச்சாரம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. அந்த வகையில் உத்தராகண்ட் மாநிலத்தின் தரளி பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் அம்மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி கலந்து கொண்டு பாஜக வேட்பாளர் அனில் பாலுனியை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். அரியலூர் ஜெயங்கொண்டாம் சாலை அஸ்தினாபுரம் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக ஜெயங்கொண்டாம் நோக்கி காரில் சென்ற தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் காரை பறக்கும் படையினர் சோதனை செய்தனர். சோதனையில் எவ்வித பணமோ பரிசு பொருட்களோ இல்லாததை அடுத்து அமைச்சரின் காரை செல்ல அனுமதித்தனர். அமைச்சரின் காரை சோதனை செய்த நிகழ்வு அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. பாரத ரத்னா விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளதால் நாளை குடியரசுத் தலைவர் மாளிகையில் வழக்கமாக நடைபெறும் காவலர்களின் பணி மாறுதல் நிகழ்ச்சி நடைபெறாது என குடியரசுத் தலைவர் மாளிகை தெரிவித்துள்ளது. வாரந்தோறும் சனிக்கிழமை அன்று காவலர்கள் பணி மாறுதல் நிகழ்ச்சி சுமார் 30 நிமிடங்களுக்கு நடைபெறுவது வழக்கம். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நாளை பாரத ரத்னா விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளதால் இது ரத்து செய்யப்படுவதாக குடியரசுத் தலைவர் மாளிகை கூறியுள்ளது. இந்த ஆண்டு பாரத ரத்னா விருது முன்னாள் பிரதமர் PV நரசிம்மராவ், சரண் சிங், முன்னாள் துணை பிரதமர் LK அத்வானி, பீகார் மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் கர்பூரி தாக்கூர், மறைந்த வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதன் ஆகியோருக்கு வழங்கப்படுகிறது. ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு இத்தாலியில் நடைபெற்ற பாதம் சுத்தம் செய்யும் பாரம்பரிய சடங்கில் கத்தோலிக்க திருச்சபை தலைவர் போப் பிரான்சிஸ் கலந்து கொண்டார். இத்தாலி தலைநகர் ரோமில் உள்ள மகளிர் சிறை அந்நாட்டின் மிகப்பெரிய சிறைகளில் ஒன்றாக திகழ்கிறது. இந்த சிறையில் பல்வேறு குற்றங்களில் கைது செய்யப்பட்ட 350க்கும் மேற்பட்ட பெண்கள் அடைக்கப்பட்டுள்ளனர். ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு இங்கு நடைபெற்ற பாரம்பரிய சடங்கில் 12 சிறை கைதிகளின் பாதங்களை போப் பிரான்சிஸ் கழுவி அவர்களது பாவங்களை நீக்கினார். இந்த போப் பிரான்சிஸ் தேவாலயங்களுக்கு வெளியே இத்தகைய சடங்கு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் முதல் போப் என்பது குறிப்பிடத்தக்கது. தங்கம் விலை வரலாறு காணாத வகையில் இன்று 51,000 தாண்டியுள்ளது. சென்னையில் இன்று தங்கம் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 1,120 ரூபாய் அதிகரித்துள்ளது. கிராமுக்கு 140 ரூபாய் வீதம் அதிகரித்து 1 கிராம் தங்கம் 6,390 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு சவரன் விலை 51,120 ரூபாயாக உள்ளது. தங்கத்தின் இந்த கிடுகிடு விலை உயர்வு தங்கத்தில் முதலீடு செய்வோரே கவலையில் ஆழ்த்தியுள்ளது. சர்வதேச சந்தையில் நிலவும் நிச்சயமற்ற தன்மை காரணமாக தங்கம் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் இன்று ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. தூத்துக்குடியில் 4 சென்டிமீட்டரும் காயல் பட்டணத்தில் 3 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. இருப்பினும் தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 3 நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு 2 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸாக இருக்கும் என்றும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.